அம்மா இல்லாத நேரத்துல தனிமையில இருந்த 7 வயது பாப்பாவுக்கு 66 வயது தாத்தா செஞ்ச பலான காரியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மதுரை சத்தியசாய் நகரை சேர்ந்தவர் தான் ரங்கசாமி. இவருக்கு 66 வயது ஆகுது. இவரு 2-3 சொந்த வீடுகளை வச்சு வாடகைக்கு விட்டு அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல வாழ்ந்துட்டு வராரு. கடந்த ஆண்டு இவங்க வீட்டுக்கு குடி வந்தவங்க தான் ரேஷ்மா. ரேஷ்மாவோட கணவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வர்றதால இவங்களும் 7 வயது பெண் குழந்தையும் தான் வீட்டுக்கு உடுத்தனம் வந்திருக்காங்க. குடித்தனம் வந்தபோது தாத்தா தனிமையில இருப்பதால தாத்தாவுக்கு அவ்வப்போது உதவிகளை செஞ்சு வந்தாங்க ரேஷ்மா. தனிமையில இருக்கக்கூடிய தாத்தாவும் நேரம் போகாததால அடிக்கடி ரேஷ்மா வீட்டுக்கு வந்து சிறுமி கூட விளையாண்டுட்டு போவாரு. ரேஷ்மாவும் அவசர காரியமா வீட்டை விட்டு வெளியே போகும்போது பாப்பாவை தாத்தா கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. தாத்தாவும் பாப்பாவை நல்லா பாத்துக்குவாங்க. தாத்தா கூட இருக்கிறதா பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நாள் முழுவதுமே தாத்தா கிட்ட பேசி விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்துல கடந்த வாரம் வெளிநாட்டுல இருந்து கணவர் பணம் அனுப்பி இருக்கிறதால அதை எடுப்பதற்கு வங்கிக்கு போயிருக்காங்க. போகும்போது தாத்தா கிட்ட பாப்பா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருப்பதாகவும் நான் பேங்க்குக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன்னு தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. பாப்பா எழுந்தா மட்டும் சாப்பிட்றதுக்கு பாலும் பிஸ்கட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஊரடங்கு அறிவிப்புல தற்போது தளர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில வங்கிகள்ல அதிகப்படியான கூட்டம் இருந்திருக்கு. இதனால ரேஷ்மாவால சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியல. அந்த சமயத்துல தாத்தா வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சிறுமி பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதை சரியா பயன்படுத்தின தாத்தா சிறுமியினுடைய உள்ளாடையை கலட்டி சில வேலைப்பாடுகளையும் செஞ்சிருக்கிறாங்க. அதிகப்படியான வழியால எந்திரிச்ச பாப்பா அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதானம் செஞ்ச தாத்தா சாக்லேட்டுகளையும் பிஸ்கட்டுகளையும் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அழுத பாப்பா அதுக்கப்புறம் சமாதானமாகி தாத்தா கொடுத்த சாக்லேட்டுகளையும் பிஸ்கட்டுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்துலதான் ரேஷ்மாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா வந்த உடனே நல்ல மரியாதையா பேசிட்டு தாத்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ரேஷ்மாவும் வீட்டு வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்கும்போது பாப்பா உடம்பு அங்கங்கள்ல சில வித்தியாசமான அடையாளங்களை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட விசாரிக்கும் போதுதான், ஆமாமா இந்த மாதிரி நான் தூங்கிட்டு இருந்தேன், பாப்பா வந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலத்துனாங்க, இது போன்ற காரியங்களை பண்ணினாங்க அப்படின்னு மழலை குரல்லே சொல்லியிருக்கிறாங்க பாப்பா. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட ரேஷ்மா இவர் கெட்ட நோக்கத்தோட தான் வந்து இந்த செயல்களை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே திலகர் நகர்ல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரின் பேர்ல உடனடியாக விசாரணை செய்த காவல்துறை அதிகாரிகள் ரங்கசாமி தாத்தாவை போக்சோ சட்டத்துல கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த 7 வயது பாப்பாவுக்கு மனரீதியா பிரச்சனைகள் ஏதும் வராம இருக்க மருத்துவர்கள் குழுவால கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு வராங்க. கணவன் இல்லாதவங்களுக்கு பல வகையான சிக்கல்கள் வரும். தற்போது வயதான முதியவர்கள் கூட இவங்களுக்கு சிக்கல்களை கொடுக்குறாங்க.